ஹலோ வியூஸ், இன்றைக்கான வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கிம்மில் கிரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கிம்மை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் செலக்ட் பை கலர் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிரீன் ஸ்க்ரீன், மேஜரான கிரீன் ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா செலக்ஷன் ஏரியா மாதிரி செலக்ஷன் ஆகும். பிங்க் கலரில் அதெல்லாம் செலக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களால் வந்து அதை ஒன் டைம் தான் வந்து செலெக்ஷன் பண்ண முடியும். நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணோம்னா ஷிப் ஹோல்ட் பண்ணி திரும்ப கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இன்னும் செலக்ட் ஆகாத இடத்துலலாம் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த இடமும் செலக்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த இடம் இன்னும் செலக்ட் ஆகலையோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்தான கடைசியாக பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே ஆட் லேயர் மாஸ்க் டு த லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட் மாஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் மாஸ்க் வந்து ஆட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க் வந்து வந்துடும். நீங்கள் வந்து கிரீன் ஸ்க்ரீனை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க இந்த மெத்தடை வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக கிரீன் டென்ட் வந்து இன்னும் இருக்குது. அந்த கிரீன் கலரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கும் ஒரு ஒளி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூஎன் சேச்சுரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிரீன் கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜீன் இருக்கிறத அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக ஜீரோ ஆக்கி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் டிண்ட் எல்லாம் போயிடும். இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். நீங்கள் இதை வந்து வீடியோ கூட இந்த மாதிரி சின்ன ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் முடிச்சுட்டு இதை வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் சீக்வன்ஸாக நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் அப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி கிம்மில் கிரீன் ஸ்க்ரீனை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் எப்படி கரிட்டாவில் கிரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.